ஒரு ரோம படையில ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி எங்க போனாலும் அதுக்கு மெடிசனே இல்லைன்ட்டாங்க அதனால பயங்கர அவஸ்தான் உடம்புல சாகணும்னு ஆசை அவனுக்கு இந்த வியாதியை வச்சுக்கிட்டு வாழ்றத விட பெசாம என்ன செய்யலாம் அடையலாம் அதனால அவன் வந்து ஒரு சாதாரண சிப்பாய் ஒரு கடைக்கோடியில் படையில இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன சிப்பாய் சின்ன சோல்ஜர் அவர் அதனால அவர் தளபதி கிட்ட போய் கேட்டிருக்காரு தளபதி நம்ம வந்து சூசைட் பண்ணி சாகிறதுக்கு பதிலா இவனே பேசிக்கிட்டான் மனசுக்குள்ள இந்த வியாதிக்காக நம்ம போல தற்கொலை பண்ணி சாவதா வேண்டாம் போரில் சாகிறது வீர மரணம் வீர மரணம் அடைவேன் அதனால ஒரு அர்த்தமுள்ள சாவா இருக்கட்டும் போர் முகத்தில் என்னை முன்பாக நிறுத்தவும் அதனால் கமாண்டர்கிட்ட போய் எங்கே ரொம்ப டேஞ்சராக இருக்கோ அங்கே என்னை போய் நிறுத்துங்க அப்படின்ட்டு இருக்கான் அப்போ கமாண்டருக்கு என்னடா இப்படி ஒரு வீராதி வீரன் சூராதி சூரனா நம்ம பாளையத்தில் இருக்கிறானா ஆனால் இவன் கேட்குறது என்னென்னா சாகனுங்கிறதுக்காக என்னை நிறுத்துங்கன்றான் அவன் என்ன நினைக்கிறான் ரொம்ப துணிச்சல்காரன் போல இருக்கு பயங்கர துணிச்சல்காரன் போல இருக்கு அதனால அங்கே போய் நில்றான்னு சொல்லி விட்டா

ஓ பாவன் இந்த பயலுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கே அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு கமாண்டருக்கு தெரிஞ்சிருச்சு வெற்றி வீர பிரஸ்தாபம் சக்கரவர்த்தி வரைக்கும் போயிருச்சு இப்ப சக்கரவர்த்தி நம்ம படைகள் வந்து பயங்கர சிக்கலான இடத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணம் நம்ம படையில இருக்கிற இப்படி ஒரு சிப்பாய் யாராயிட்டான் பயங்கரமான ஒரு ஜெனரல் அளவுக்கு என்ன செய்யறான் ஒரு தளபதி ரேஞ்சுக்கு என்ன செய்யறானே ஆனா அந்த பயலுக்கு இப்படி ஒரு வியாதியா கூப்பிடுங்க அவனை ராஜ வைத்தியம் பார்க்கிற அதனால இவனுக்கு ஒரு ராஜ வைத்தியம் பண்ணி இவனை சுகமாக்கி விட்டோம்னா இவன் இன்னும் எவ்வளவு வல்லமையா என்ன செய்வான் போர் புரிவான் அதனால கூட்டிட்டு போய் கொடுங்கடா ஒரு ட்ரீட்மெண்ட் அனுப்படா அமெரிக்காவுக்கு அப்படின்னு அனுப்பி அங்க ஒரு ராஜ வைத்திய பார்த்து இப்ப எங்க வந்துட்டார வந்து இப்ப போர் முகத்தில் வந்து நின்று கமாண்டருகிட்ட பார்க்கற கமாண்டர் பழைய நினைப்புல ஆர்வமா யா நீ போனா தான் சரியா வரும் எத்தனை அடி அடிச்சிருக்கிற நீ வந்து கொஞ்ச நாள் நீங்க போர் முகத்தில் இல்லாம எல்லா பேரும் டவுன் ஆயிட்டான் எப்பதான் நீ வந்து ஹீல் ஆகி வருவன்னு அவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க உன் லெவலுக்கு இறங்கி அடிக்க ஒருத்தனும் என்னன்னா இல்ல நானும் பாத்துட்டீங்க என்னாலே கூட முடியல எனக்கு நான் ஒரு ஜெனரல் இருந்தா கூட எனக்கே உதறது கையும் காலம் சில இடத்துல வாரா சா இவ்வளவு நாள உனக்காக தான் நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம் காத்திருந்தோம் காத்துட்டு இருந்தேன் போடா அவங்க வம்பு பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு போட போட்டு வாடா எலும்பு போடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவனுக்கு நான் போற மாதிரி ஐடியா என்ன இல்ல ஆச்சுன்னு கேட்டான் அப்ப சாகன்னு நினைச்சு சண்டை போட்டேன் உடம்பு சரியாயிருச்சா வாழ்கிற ஆசை வந்துச்சு அதனால இனிமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் என்ன அனுப்ப வாழ ஜெனரல் சிப்பாயா இருந்து ஜெனரல் ஆனவன் இப்ப சுகம் கிடைச்ச ஜெனரல் லெவல்ல இருந்து திரும்ப சிப்பாய் ஆகிட்டான் எஸ் அதனாலதான் சில ஜெபத்துக்கு ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்காம விட்டு வச்சிருக்கிறாருனா சாதாரண சிப்பாய் ரேஞ்சில் இருக்கிற நம்மளை எப்படி ஆக்க விரும்புறாருனா ஜபத்தினால நீ வந்து ஜபத்தினால வாழ்க்கையில நீ உயர்ந்தே இல்லையா நீ ஜபத்துல வளர்ந்துட்ட ஆமேன்